நாம் செய்கிற வேலையை எல்லா நாளும் அதே ஆர்வத்தோடு செய்கிறோமா அப்படின்னு கேட்டால் அது மில்லியன் டாலர் கேள்வி. வேலைக்கு சேர்ந்த புதுசில் ஓடி ஆடி இழுத்து போட்டு வேலை செய்வோம், அல்லது ஒரு இன்க்ரிமெண்ட் வருது அல்லது வந்தது அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக வேலை செய்வோம், அல்லது நம்மளை கூப்பிட்ட அன்றைக்கி யாராவது பாராட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இன்னும் ஆர்வமாகவே வேலை செய்வோம். அந்த ஆர்வமானால் எல்லா நாளும் குறையாமல் ஆர்வம்னு சொல்கிறதோட அந்த வேலை மேலே இருக்கிற அக்கறை, அந்த வேலை மேலே இருக்கிற கவனம், அது மேலே இருக்கிற ஒரு மரியாதை, தொழில் மேலே இருக்கிற பக்தி, இது எல்லா நாளும் நமக்கு ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னா நிறைய நாட்களில் அது அப்படி இருப்பதே கிடையாது. ஈசிஜி மாதிரி ஏறி இறங்கிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் எல்லா நாளும் அங்கீகாரம் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் ஒரே மாதிரி செய்கிறவங்க இருக்காங்க. அவங்களால தான் சிலருக்கு வாழ்க்கையே கிடச்சிருக்கு, சிலருக்கு உயிர் பிழைச்சி ரெண்டாவது முறை வாழ்வதற்கான வாய்ப்பு கூட கிடச்சிருக்கு அப்படின்னா நம்மளால் நம்ப முடியுதா? அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இருக்குது. சார்ல்ஸ் பிளம்ப், அமெரிக்க கடற்படை ஜெட் விமானி, நிறைய போர் பயணங்கள்லாம் செஞ்சவர் அவர். ஆனால் துரதிருஷ்டவசமாக ஒரு நாள் அவருடைய விமானம் எதிரி நாட்டு ஏவுகணையோடைய தாக்குதலுக்கு ஆளாகுது. அவர் தன்னுடைய விமானத்துலேருந்து பேரஷூட் மூலமாக தப்பி பிழைச்சிடுறார். துரதிருஷ்டவசமாக எதிரி நாட்டிலே அந்த பேரஷூட் போய் உக்காந்துடுது. அதனால் போர்க்கைதியாக 6 வருடங்கள் இருக்கார், சிறையில் இருக்கார். நிறைய கஷ்டங்களை அனுபவித்ததுக்கப்புறம் விடுவிக்கப்படுறார். தன்னுடைய பணி ஓய்வுக்கு பிறகு ஒரு நாள் அவர் தன்னோட குடும்பத்தோடு ஒரு உணவு விடுதிக்கு சாப்பிட போகிறார். அவர் உட்காந்துருந்த மேசைக்கு எதிர் மேசையில் ஒருத்தர் உட்காந்துருக்கார். அவர் பிளம்பை பார்த்து பார்த்து சிரிக்கிறார். ஆனால் பிளம்புக்கு புரியவே இல்லை, இவரே நம்மளை பார்த்து சிரிக்கிறார், எனக்கு இவர் தெரியலையே அப்படின்னு அவருக்குள்ளே கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும்போது அந்த எதிர்த்தாப்பில் உட்காந்து சிரித்தவர் பிளம்பை நோக்கி நடந்து வந்து, நீங்கள் சார்ல்ஸ் பிளம்ப் தானே, ஜெட் விமானி தானே நீங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வேலை பார்த்த ஆண்டை சொல்லி, நீங்கள் கடைசியாக இயக்கிய அந்த ஜெட் விமானம் வந்து எதிரி நாட்டு ஏவுகணை தாக்குதலுக்கு தானே ஆளாச்சு அப்படின்ற வரைக்கும் கேட்கும்போது இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னை பற்றி இவ்வளோ துல்லியமான தகவல்கள்லாம் தரீங்களே, உங்களுக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் கடைசியாக இயக்கிய ஜெட் விமானத்தின் பேரஷூட்டை மடித்து வைத்தது நான் தான். அது அதிர்ஷ்டவசமாக சரியாக வேலை செஞ்சிருக்கு, இன்றைக்கி நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, எனக்கு இது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறார். அது முடிஞ்சதுக்கப்புறம் பிளம்பு தன்னுடைய வீட்டுக்கு போகிறார். அன்று இரவு முழுக்க அவரை பற்றி நினைப்பாகவே இருக்குது. தன்னுடைய பேரஷூட்டை மடித்து வைத்தவர் இருக்கார் இல்லையா, ஒரு மாலுமி, அந்த கப்பல் மாலுமி மடித்து வச்சுருக்கார் பார்த்தீங்களா, அவரை பற்றி நினைப்பாகவே இருக்குது அவருக்கு. இவரை நான் எத்தனை முறை பார்த்துருப்பேன் என்னுடைய பணிக்காலங்களில், இவருடைய வேலை இதுதாங்கிற பட்சத்தில் நான் போகிற ஒரு ஒரு விமானத்தில் இவர் தானே மடித்து மடித்து பேரஷூட்டு வச்சிருப்பார். என்னுடைய பாதுகாப்புக்கும் என்னுடைய வாழ்க்கைக்குமான உத்தரவாதத்தை அவர் ஒரு ஒரு நாளும் எவ்வளோ அழகாக செஞ்சிருப்பார். கடைசி போர் விமானம் வரைக்கும் அவர் தான் அதை செஞ்சிருக்கிறார். ஆனால் நான் ஒரு நாள் கூட அவரை பார்த்து புன்னகை பூத்தது கிடையாது, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டது கிடையாது, தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னதே கிடையாதே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுவதாக அந்த சம்பவம் இருக்குது. இந்த கதை ரெண்டு விஷயத்தை நமக்கு சொல்லுது. செய்கிற வேலையில் நாம் காட்ட வேண்டிய ஆர்வமும் பக்தியும் வந்து அந்த பேரஷூட்டை மடித்து வச்சவர் மாதிரி எல்லா காலங்களிலுமே இருக்கணும், அங்கீகாரம் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் அந்த கடமையிலிருந்து கொஞ்சம் கூட நகராமல், கொஞ்சம் கூட அந்த ஆர்வம் குறையாமல் நமக்காக எத்தனையோ பேர் செய்வதனால்தான் நம்மால் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக சமுதாயத்தில் வளம் வர முடியும் அப்படிங்கிறது நிதர்சனம். இப்போ ஒன்று உதாரணத்துக்கே வேண்டாங்க, நீங்கள் ஒரு மீட்டிங் இன்றைக்கி கண்டக்ட் பண்ணணும் ஆஃபீஸில், பெரிய மீட்டிங், நீங்கள் ஒரு உயர் பதவியில் இருக்கிறீங்க, சொன்ன டயத்துக்கு நீங்கள் எப்போதுமே போகக்கூடியவர்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கின்னு பார்த்து வீட்டில் பால்லேருந்து லேட்டாக வந்திருக்கு, காஃபியை குடிச்சிட்டு நீங்கள் எப்போவுமே உங்கள் வேலையை ஆரம்பிக்கலான்னா இல்லை, பேப்பர் வரல, பனிப்பெண் உங்கள் வீட்டுக்கு வரல, சமைச்சு கொடுக்குற ஆட்களுக்கு உடம்பு சரியில்லை, பனிப்பெண்ணும் அன்றைக்கி வரவே இல்லை போச்சு, ஆரம்பமே அன்றைக்கி சரி கிடையாது, உங்களை கொண்டு கூட்டி விட வேண்டிய டிரைவருக்கு வந்து காய்ச்சலாக இருக்குது, கொஞ்சம் லேட்டாக வரேன் சார், இல்லைனா நீங்கள் இன்றைக்கி ஏதாவது பார்த்துக்கங்கிறாரு. நீங்கள் அதுக்காக லேட்டாக கிளம்புறதா போச்சு அந்த நிர்பந்தம். ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா அங்கே லிஃப்ட் ஆப்ரேட்டர் முதற்கொண்டு அங்கே சரியா இல்லையா, வேறு யாரோ இருக்காங்க, அங்கே லிஃப்ட் ஆப்ரேட்டர் எப்பவும் இருக்கிறவர் இல்லை, உங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அன்னைக்கு வரல, அல்லது அவர் சரியாக அன்றைக்கி வேலை செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த உங்கள் தரப்பில் நீங்கள் அந்த மீட்டிங்குக்காக எவ்வளவு தான் அழகாக தயாராகிருந்தாலும் நம்ம சார்ந்து இருக்கோம் இல்லையா, இத்தனை பேர் இவங்கெல்லாம் என்ன பெரிய பங்கு வகிக்கிறாங்களா அப்படின்னு இதெல்லாம் இயல்பாக நடக்கும்போது நமக்கு தோணாது. இதெல்லாம் ஒழுங்காக நடக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போய் சேர முடியாது, நீங்கள் நினச்ச மாதிரி அந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ண முடியாது. அப்போ மொத்தமாக என்ன சொல்லுவாங்க, என்ன சார் நீங்கள் கரெக்ட் டைத்துக்கு வந்துடுவீங்க நினச்சோம், இப்படி நீங்களே லேட்டாக வரீங்களேன்னு தான் நம்மளை தான் சொல்லுவாங்களே ஒழிய, உங்கள் டிரைவர் இப்படி பண்ணிருக்கூடாதுங்க, உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வரவங்க அப்படி பண்ணிருக்கூடாது, அந்த பால்காரர் அப்படி பண்ணிரு, யாரையும் சொல்ல மாட்டாங்க. அப்போது அவங்க எல்லாமே நம்மளை எவ்வளோ இன்டைரக்ட்லி அண்ட் டைரக்ட்லி, மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் எவ்வளோ பெரிய தாக்கங்களை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறாங்க தெரியுமா?
ஒரு 24 மணி நேரத்தை நாம் நினச்ச மாதிரி ரொம்ப கரெக்டாக நடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய சவால். ஏன்னா நம்ம வந்து ஒரு சமூக விலங்கு, நம்ம ஒரு தீவு கிடையாது, பல பேரை நம்ம சார்ந்து இருக்கிறோம். சரி, இது ரெண்டாவது. அவங்கள தான் நம்ம சார்ந்து இருக்கோம், அவங்க நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கும் நம்மளுடைய வெற்றிக்கும் நிறைய விதத்தில் காரணமாக இருக்காங்க. நம்ம பங்குக்கு அவங்கள நாம் அங்கீகாரம் பண்ணுறோமா? எப்போவுமே சமைச்சு கொடுக்குற பணிப்பெண்ணாக இருக்கட்டும், நல்லா சமைச்சு கொடுத்துருக்கீங்க, தேங்க்ஸ் சொன்னது கிடையாது. தம்பி கரெக்டாக இது கொண்டு விட்டுட்டப்பா ஆஃபீஸுக்கு, தேங்க்ஸ் அப்படின்னு தினம் சரி சொல்லிட்டு இறங்குறோமா? சம்பளம் கொடுக்குறோம்ல, அவனோட வேலை நம்மளுக்கு வண்டி ஓட்டுறதா அப்படிங்கிற நினைப்பில் நம்ம போய்ட்றோம். தம்பி பால்காரர், தம்பி கரெக்டாக போட்டீங்க, நல்லது, சந்தோஷம். லிஃப்ட் ஆப்ரேட்டர்கிட்ட தேங்க்யூ, கரெக்டாக கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டீங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிட்ட சொன்ன வேலையை கரெக்டாக செஞ்சிட்டப்பா சொல்லியிருக்கோம்மா. அப்போ எல்லாத்துக்கும் வாயை திறந்து சொன்னால் தான் ஆச்சா? எல்லாத்துக்குமா தேங்க்ஸ் தேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க? இதெல்லாம் கொஞ்சம் செயற்கைத்தனமாக இருக்காதா அப்படின்னு தான் கேட்பாங்க. எதுவுமே அது நன்றியாகட்டும், ஒரு அன்பாகட்டும், ஒரு அக்கறையாகட்டும், இரக்கமாகட்டும், கருணையாகட்டும், பரிவாகட்டும், எதுவாக இருந்தாலும் வெளிப்படுத்தும் பொழுது தான் அதற்கான அழகு. இல்லைன்னா அது மண்ணுக்குள்ளேயே புதஞ்சு இருக்கிற வரைக்கும் கறித்துண்டு தான். அதை தோண்டி வெளியில் எடுக்கும்போது தானே அது வைரமாக மின்னுகிறது. அதே மாதிரி தான் அதனால் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு எத்தனையோ பேர் பேராஷூட் மடித்து வைக்கிறாங்க. சாப்பிட்ற நேரத்துக்குன்னு ஒருத்தங்க பேராஷூட் மடித்து வைக்கிறாங்க, வெளியில் போகும்போது டிரைவர் ரூபத்தில் ஒருத்தர் பேராஷூட் மடித்து வைக்கிறார். ஸோ நம்மளுடைய ஒரு ஒரு நாளையும் அழகாக்க எத்தனையோ பேர் வந்து பேராஷூட் மடித்து வைக்கிறவங்க இருப்பாங்க. இன்றைய தினம் நமக்கு சிறப்பாக அமைந்ததென்றால் அந்த நாள் முடிவில் தயவுசெய்து ஒரு கணக்கெடுப்பு பாருங்கள், இதெல்லாம் சரியாக அமைஞ்சது, அதனால் இன்றைய தினம் எனக்கு அமைந்தது நன்றாக அப்படின்ற ஒரு நன்றி உணர்வோடு ஒரு ஒரு நாளையும் நாம் முடித்தோமே ஆனால் வருகிற எல்லா நாட்களும் நமக்கு அழகான நாட்களாக அமையும். நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.